வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணாமலே ட்ராப்டவுன்லேயே ஸ்பேமர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணும்போது அவங்கள ட்ராப்டவுன்லேயே பிளாக் பண்ணக்கூடிய ஆப்ஷனை வாட்ஸ்அப் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே உபயோகமான ஒரு ஆப்ஷன். ரெண்டு விதத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் அந்த சமயத்தில் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் போக விரும்பலை அப்படிங்கிறப்போ நீங்கள் ட்ராப்டவுனில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று கன்வீனியன்ஸ், அப்வியஸ்லி நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த மெசேஜை போய் பார்த்து அதை ஓப்பன் பண்ணி அப்புறம் தான் பிளாக் பண்ணும் அப்படின்னு இல்லாமல் வரும்போதே வந்து அது ஒரு ஸ்பேமியாக தெரியுது அப்படிங்கும்போது இம்மிடியட்டாக பிளாக் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜஸ் வரும்போது அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுத்தாலோ இல்லை ஹூ இஸ் திஸ் ஈவன் கேட்டால் கூட இல்லை ஏதாவது லிங்க்ஸை கிளிக் பண்ணி என்னதான் தெரிஞ்சுக்குவோமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு இந்த ஸ்பேம் வகையில் நிறைய ஏமாற்று மோசடி வேலைகள் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிக்கிற ஒரு முயற்சியாக வந்து வாட்ஸ்அப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பிளாக் பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட் ஆப்ஷன் மட்டும் இல்லை, சேஃபான ஆப்ஷனும் கூட. அண்ட் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து ஸ்பேம் மெசேஜஸ் வருது அப்படின்னா இமீடியட்டாக அதை ரிப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பேம் நம்பர் வந்து பெரிய அளவில் பிளாக் லிஸ்ட் பண்ணப்படும், அடுத்தவங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய லெவலில் மோசடி செய்யக்கூடிய ஒரு நம்பர் அப்படிங்கும் போது அந்த நம்பர் மேற்கொண்டு நிறைய பேருக்கு இதை அனுப்பாமல் தடுக்கிற வகையில் பிளாக் லிஸ்ட்டும் பாட்டப்படும். அதனால் எப்பயுமே பிளாக் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜஸை ரிப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க.